வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்க பெற்று எல்லாரும் நல்லா இருக்கலாம். வாழ்வில் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருடைய ஆசை விருப்பமாயிருக்கும். வாழ்வில் என்னதான் பிரச்சனை வந்தாலும் மனசுல ஒரு விதமான நிம்மதி இருக்கணும். அந்த நிம்மதி இருந்தாலே போதும், வாழ்வு சுபமாக இருக்கும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க. இந்த மூன்று விதமான பெண்களை எதற்காகவும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மூன்று விதமான பெண்கள் யார், அவங்கள ஏன் நம்பக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க இன்னைக்கான பதிவுக்குள்ளே போயிடலாம். முதலாவதாக பார்த்தோன்னா பேராசை கொண்ட பெண்களை எப்பொழுதுமே நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெண்ணிற்கு தோன்றும் பேராசை அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தானது. ஆசைப்படலாம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படலாம், ஆனால் பேராசை அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தான ஒரு முடிவாக இருக்கும். அது வீட்டில் இருக்கும் அனைவரது அமைதியையும் கெடுத்துவிடும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. சில நேரத்தில் பார்த்தோன்னா முழு குடும்பத்தையும் அழிக்கக்கூடியது அந்த பெண்ணின் பேராசை அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. அதனால் பேராசை குணமுடைய பெண்களை எந்த காரணத்துக்காகவும் எதற்காகவும் நம்பிவிடவே கூடாது. அப்படி நம்பினோன்னா வாழ்வு முற்றிலுமாக அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா தற்பெருமை கொண்ட பெண்களை எப்பொழுதும் நம்பவே கூடாது. என்னால் தான் இந்த குடும்பம் நடக்குது, நான் தான், நான் இருந்துறதுனால தான் இந்த குடும்பம் இவ்வளவு செல்வ செழிப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி தற்பெருமை கொண்ட பெண்களை எப்பொழுதுமே எதற்காகவும் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தோன்னா சரஸ்வதி தேவியும் மகாலட்சுமி தாயாரும் எப்போதுமே இந்த மாதிரி திமிர் பிடித்த பெண்கள், தற்பெருமை கொண்ட பெண்கள் மீது எப்போவுமே கோபமாகவே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தோன்னா தற்பெருமை தம்பட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கிற பெண்களை எதற்காகவும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா அழகாக இருக்கிற பெண்ணை எப்போதுமே நம்பவே கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணுடைய முக அழகை பார்த்து எப்பொழுதுமே ஏமாறவே கூடாது. பெண்ணோட அழகு அப்படின்னு பார்த்தோன்னா முக அழகை விட அவங்களுடைய மன அழகு தான் முக்கியம். அவங்க மனசில் எவ்வளவு அழகாக இருக்காங்க, மனசால் மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்காம, எந்த தீங்கும் நினைக்காம நல்ல விதமாக நினைக்கும் பெண்களை எப்பொழுதுமே நம்பலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணுக்கு வெளிப்புற அழகை விட அவங்களுடைய குணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய நம்ம பழகணும்னா அவங்களுடைய குணாதிசயங்களை மிக சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். அப்போது எந்த பெண்களோடு பழகலாம், பழகக்கூடாது, நம்பலாம், நம்பக்கூடாது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகவே புரிந்துவிடும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.